வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2020 காவலர் தேர்வில் கேட்ட வினாவுகள் தான் பார்க்க போகிறோம். வினா மற்றும் அதுக்குரிய விடைகளும் பார்க்க போகிறோம். ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அதுக்குரிய ஆன்சரும் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற டிஎன்யூஎஸ்ஆர்பி சம்பந்தமான அனைத்து விதமான கொஸ்டின்களும் இனிமேல் நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பகுதி ஆள பொது அறிவு கொடுத்துருப்பாங்க. பொது அறிவில் முதல் கொஸ்டின் பாருங்கள். நாளமில்லா சுரப்பிகளை டேஸ் சுரப்பி ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பிட்டியூட்ரி சுரப்பி, நாளமில்லா சுரப்பிகளை பிட்டியூட்ரி சுரப்பி ஒழுங்குபடுத்தும். அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவை எவற்றுடன் தொடர்புடையவை? சாகிவால், சிவப்பு சிந்தி, தியோனி, இவை அனைத்துமே பசுக்களோட தொடர்புடையது. சரிங்களா. அடுத்து மூன்றாவது வினா பாருங்கள். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது, மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது பென்சிலின். ஓகேங்களா, மருந்துகளின் ராணி பென்சிலின். அடுத்து நான்காவது வினா பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் பூச்சி உண்ணும் தாவரம் எது? பூச்சி உண்ணும் தாவரம் நெப்பந்தஸ். அடுத்து ஐந்தாவது வினா பாருங்க. முழுமை அடைந்த கருவுற்ற முட்டைக்கு டேஸ் என்று பெயர். முழுமை அடைந்த கருவுற்ற முட்டைக்கு சைக்கோட் என்று பெயர். அடுத்து பாருங்க ஆறாவது வினா என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்தியாவில் மிக அதிக மழை பெறும் பகுதி டேஸ் பீடபூமியில் அமைந்துள்ளது. சில்லாங், சில்லாங் பீடபூமியில் அமைந்துள்ளது. அடுத்து பாருங்க. தமிழ்நாட்டின் முக்கிய இலைப்பயிர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் முக்கிய இலைப்பயிர் பருத்தி. அடுத்து எட்டாவது வினா பாருங்கள். உலகின் இரண்டாவது உயர்ந்த சிகரம், குவாட்வின் ஆஸ்டின் கேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் வந்து இரண்டாவது உயர்ந்த சிகரம். அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் எழுத்தறிவு விழுக்காடு 80.3%. அதுக்கடுத்து பாருங்கள் பத்தாவது கேள்வி பாருங்கள். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின்படி தகவல்களை பெறுவதற்கான கால வரம்பு 30 நாட்கள். தகவல் அறிவு உரிமைச் சட்டத்தின்படி தகவல்களை பெறுவதற்கான கால வரம்பு 30 நாட்கள். அடுத்து 11வது வினா பாருங்க. 100 பாடல்களை கொண்ட நூல்களின் தொகுப்பு பெயர் என்ன? 100 பாடல்களை கொண்ட நூலின் தொகுப்பின் பெயர் என்ன? சதகம், சதகம் சொல்றோம் இல்லையா, சதகம். 100 அப்படின்னா சதகம். அடுத்து 12வது வினா பாருங்க. கீழ்கண்ட மொழிகளில் மிக பழமை வாய்ந்தது தமிழ் தான் இல்லைங்களா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், உருதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுல மிக பழமை வாய்ந்தது தமிழ். அடுத்து பாருங்க. மார்கழி, தை ஆகிய இரண்டும் டேஸ் காலத்திற்கு உரியன. இவை இரண்டுமே, மார்கழியின் தை, இவை இரண்டுமே முன்பணி காலத்திற்கு உரியவை. அடுத்து 14வது வினா பாருங்க. சீரா புராணம் டேஸ் காண்டங்களை உடையது. சீரா புராணம் 3 காண்டங்களை உடையது. அடுத்து பாருங்க. ஏற்றுமதி இறக்குமதி பற்று கூறும் நூலின் பெயர் என்ன? நம்ம டிஎன்பிசி குரூப் 4 கூட இந்த கொஸ்டின் மிக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துருந்தோம். டிஎன்யூஎஸ்எஸ்ஆர்பிலையும் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த குரூப் 4க்கு நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதே தான் டிஎன்யூஎஸ்எஸ்ஆர்பிக்கும் வரப்போகுது. எனவே அதை படித்ததை அப்படியே உங்களுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க பாருங்க. ஏற்றுமதி இறக்குமதி பற்றும் கூறும் நூலின் பெயர் என்ன? பட்டினப்பாலை, பட்டினப்பாலை. அடுத்து பாருங்கள். கணிதமாக வருது பாருங்கள். முக்கோணத்தின் மையக்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி சுற்றுவட்ட மையம். முக்கோணத்தின் மையக்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி சுற்றுவட்ட மையம். அடுத்து பாருங்கள். 0.00567 அறிவியல் குறியீடு 5.67 × 10⁻³. அடுத்து 18வது வினா பாருங்கள். a:b = 4:6 b:c = 18 எனில் a:b:c இன் விகிதங்களை காண்க. இதற்கு விடை 12:18:5. அடுத்து 19வது வினா பாருங்க. கடிகாரத்தின் நிமிடமுள் 1 நிமிடத்தில் ஏற்படுத்தும் கோண அளவு, கடிகாரத்தில் நிமிடமுள் 1 நிமிடத்தில் ஏற்படுத்தும் கோண அளவு 6 டிகிரி. அடுத்து 20வது கேள்வி பாருங்க. √63 - √175 + √78. திருப்பியும் சொல்கிறேன். √63 - √175 + √28. இதற்கான விடை 0. அடுத்து பாருங்கள். சயின்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுவது,
கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுவது சலவை சோடா. சலவை சோடா. 22வது கேள்வி பாருங்க, வேதி எரிமலையில் பயன்படுத்தப்படும் சேர்மத்தின் பெயர். வேதி எரிமலையில் பயன்படுத்தப்படும் சேர்மத்தின் பெயர் அமோனியம் டைக்ரோமேட். அமோனியம் டைக்ரோமேட். 23வது வினா பாருங்க, மூவணு மூலக்கூறுக்கு ஒரு உதாரணம். மூவணு மூலக்கூறுக்கு ஒரு உதாரணம் ஓசோன். மூவணு உதாரணம் வந்து ஓசோன். 24வது வினா பாருங்க, 20 கிராம் சாதாரண உப்பு 100 கிராம் நீரில் கரையும் போது ஏற்படும் கரைசல். 20 கிராம் சாதாரண உப்பு 100 கிராம் நீரில் கரையும் போது ஏற்படும் கரைசல் தவிட்டாத கரைசல். தவிட்டாத கரைசல் ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து 25வது கேள்வி பாருங்க, கிரேக்க எண்களுக்கான முன்னொட்டு பெயர் ஹெப்டா என்ற பெயர் எந்த எண்ணை குறிக்கிறது? கிரேக்க எண்களுக்கான முன்னொட்டு பெயர் ஹெப்டா என்ற பெயர் எந்த எண்ணை குறிக்கிறது? 7. 7. அடுத்து பாருங்க, 1³+2³+3³+.. k³=8281 எனில் 1+2+3+.. k இன் மதிப்பு என்ன? இதற்கு சரியான விடை 91. 91. அடுத்து 27வது வினா பாருங்க, தீர்வு காண்க. 4a+3b=65 மற்றும் a+2b=35. இதற்கான தீர்வு ஏ இன் மதிப்பு 5, பி இன் மதிப்பு 15. அடுத்த கேள்வி பாருங்கள், 28வது வினா, 3x-y, 2y-2x, x+y ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் கூடுதல். பல்லுறுப்பு கோவைகளின் கூடுதல் 2x+2y ஆப்ஷன் பி. அடுத்து 29வது வினா பாருங்க, x+8 என்பது x²+6x+16 ஒரு காரணி எனில் மற்றொரு காரணி. இதற்கு ஆன்சர் சி ஆப்ஷன் x+2. அடுத்து 30வது கேள்வி பாருங்க, வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி வட்டத்தின் டேஷ் ஆகும், வில் ஆகும். வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி வட்டத்தின் வில் ஆகும். அடுத்து பாருங்க, தமிழிலிருந்து க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. குற்றிய லுகரம் பிரித்து எழுதுக. குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம். அடுத்து 32வது கேள்வி பாருங்க, உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தற்றாது எழுவார எல்லாம் பொறுத்து. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இக்குறளில் பயின்று வரும் அணி ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி. அடுத்து 33வது வினா பாருங்க, இவற்றுள் தவறாக புரிந்தியுள்ளதை தெரிவு செய்க. தவறாக புரிந்துள்ளது அம்பி அப்படிங்கிறது தலைவன் அப்படிங்கிறது தவறாக புரிந்தியுள்ளது. அடுத்து 34வது வினா பாருங்க, வெறுங்கை என்பது மூலதனம் விரல்கள் 10 மூலதனம் என்று பாடியவர் தாரா பாரதி. வெறுங்கை என்பது மூலதனம் விரல்கள் 10 மூலதனம் என்று பாடியவர் தாரா பாரதி. அடுத்து 35வது வினா பாருங்க, ஒரு பொருளும் உள்கு பொருளுந்தன் ஒன்னார் என்ற அடியில் உள்ள உள்கு பொருள் என்ற சொல்லின் பொருள் யாது? உள்கு பொருள் என்ற சொல்லின் பொருள் யாது? வரியாக வரும் பொருள். வரியாக வரும் பொருள். அடுத்து பாருங்க, பொதுவரி, திருப்பி பொதுவரி சம்பந்தமான க்வெஸ்சனே வந்துட்டாங்க. 36, போக்குவரத்து கல்வி நலவாழ்வு வீட்டு வசதி ஆகியவை இவ்வகை என கருதப்படுகிறது. இவை எல்லாமே போக்குவரத்து கல்வி நலவாழ்வு வீட்டு வசதி எல்லாம் சேவைகள். சேவைகள். 37வது வினா பாருங்க, G8 நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பினராக இல்லாத நாடு. G8 நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பினராக இல்லாத நாடு என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஜப்பான், கனடா, ரஷ்யா, இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இதில் உறுப்பினராக இல்லாத நாடு இந்தியா. அடுத்து பாருங்க, பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அப்படிங்கிறது மேம்பாடு. பொருளாதாரத்தின் அனைத்து துறையின் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது மேம்பாடு ஆப்ஷன் பி, மேம்பாடு. அடுத்து இந்த 39வது வினா பாருங்க, இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் பாருங்க, தமிழ்நாடு ஏ வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க, பி மேற்கு வங்கம் கொடுத்துருக்காங்க, சி கேரளான்னு கொடுத்துருக்காங்க, டி ஆந்திர பிரதேசம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த இதை செலக்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் ஏதாவது 2020 க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு ஆல் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மார்க் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, ஆன்சர் கீழே எது நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருப்பாங்க.
அடுத்து 40வது வினா பாருங்க. 11வது ஐந்தாண்டு திட்டங்களின் நோக்கங்களில் தொடர்பில்லாதது. ஏ வறுமையை ஒழித்தல், பி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்தல், சி தொடக்க கல்வியில் தொலை தொடர்பு பயன்படுத்துதல், டி மின்சார மானியத்தை குறைத்தல் கொடுத்துருக்காங்க. 16வது ஐந்தாட்டத்தில் இந்த 4 நோக்கத்தில் தொடர்பு இல்லாதது என்ன அப்படின்னா சி ஆப்ஷன், தொடக்க கல்வியில் தொலை தொடர்பு பயன்படுத்துதல். அடுத்து பாருங்கள் 41, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான குவஸ்டின். சௌரி சௌரா கோரக்பூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தரப்பிரதேசம். சௌரி சௌரா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. அடுத்து 42வது கேள்வி பாருங்க, வைஸ்ராய் என்பதன் பொருள் அரச பிரதிநிதி. வைசிராய் என்பதன் பொருள் அரச பிரதிநிதி. அடுத்து 43வது வினா பாருங்க, அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் யாட்சி காலத்தை பற்றி அறிய உதவுகிறது. மௌரியர்கள். அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் யாருடைய ஆட்சி காலத்தை பற்றி அறிய உதவுகிறது? மௌரியர்கள். 44வது வினா பாருங்க, மனித நாகரிகத்தின் இரண்டாம் கட்டம் எந்த உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து தொடங்குகிறது? மனித நாகரிகத்தின் இரண்டாம் கட்டம் எந்த உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து தொடங்குகிறது? ஆப்ஷன் ஏ இரும்பு. கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் தொழிற்சாலையில் என்ன தயாரிக்கப்படுகிறது? கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் தொழிற்சாலையில் கப்பல் தயாரிக்கப்படுகிறது. சரிங்களா. அடுத்து 46வது வினா பாருங்க, பிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, இயற்பியல் மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு ஆம்பியர். அடுத்து 47வது வினா, சூரிய ஒளி புவியை வந்தடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் 8:20. சூரிய ஒளி புவியை வந்து அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் 8:20. 8:20. அடுத்து 48வது கேள்வியை பாருங்க, ஒரு கடத்தியில் பாயும் மின்னோட்டத்திற்கும் அதன் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் உள்ள தொடர்பை கண்டறிந்தவர். ஒரு கடத்தியில் பாயும் மின்னோட்டத்திற்கும் அதன் முனைகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் உள்ள தொடர்பை கண்டறிந்தவர் ஜார்ஜ் சைமன் ஓம். இது 49வது வினா பாருங்க, திரவமானி தெர்மோமீட்டர் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது? திரவமானி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது அப்படின்னா ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். அடுத்து பாருங்க 50வது வினா, சந்திரயான் 1 மற்றும் 2 மற்றும் மங்கள்யான் இவற்றின் திட்ட இயக்குநராக பணிபுரிந்தவர். மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். அடுத்து பாருங்க உளவியல் தொடர்பான வினாக்கள் பகுதி ஆ அதில் இருக்கும். அதில் பாருங்கள் 51, 5 ÷ 9 = 55 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை 99. அடுத்து சிஸ்டர் என்பது 5 3 5 3 0 1 எனில், அங்கிள் என்பது 84 67 0 என்றும், BOY பாய் என்பது 129 என்றும் எடுத்துக்கொண்டால் சன் என்பது என்ன? SON என்பது என்ன? சிஸ்டர் என்பது 53 53 0 1, அங்கிள் என்பது 84 67 0, பாய் என்பது 129 என்றால் சன் என்பது என்ன? இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சிஸ்டர் அங்கிள் பாய் அண்ட் சன் சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னீங்க, SIS அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் உரிய லெட்டராக எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் எளிதாக இருக்கும் உங்களுக்கு. இதற்கு ஆப்ஷன் வந்து 524, SON என்பது 524. அடுத்து 53வது வினா பாருங்கள், கீழ்வரும் எண் வரிசையில் அடுத்த எண் எது? 6 17 39 72, அடுத்து வரும் எண் 116. 6 7 39 72, அடுத்து வரக்கூடிய எண் 116. அடுத்து 54வது வினா பாருங்கள், 7 மாணவர்களின் எடை கிலோகிராமில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அவர்களின் சராசரி எடை என்ன? 38 42 30 34 44 37 41. சராசரி எடை 38. 17:00 மணி என்றால் எந்த நேரத்தை குறிக்கும்? பிற்பகல் 5 மணி. இவைகளில் பொருத்தமில்லாதது எது? ஏ அணில், பி குயில், சி எலி, டி பள்ளி. இதில் பொருத்தமில்லாதது பி குயில் என்பதுதான் பொருத்தமில்லாதது.
அடுத்து 57வது வினா பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஏபிசி இஸ் டு இஜட் ஒய் எக்ஸ், சிபிஏ இஸ் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் எக்ஸ் ஒய் இஜட். ஏபிசி அப்படியே திருப்பி போட்டான்னா வரும் சிபிஏ இல்லையா, அது அப்படியே அதுப்போ இஜட் ஒய் எக்ஸ் அப்படியே திருப்பி போட்டால் எக்ஸ் ஒய் இஜட், அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள் 58வது வினா, முருகன் சம மதிப்பெண் உடைய கேள்விகள் கொண்ட தேர்வு எழுதினான். அவன் 10 கேள்விகள் தவறாக எழுதினான். இதில் சரியான மதிப்பீடு 60% ஆனது. தேர்வில் எத்தனை கேள்விகள் இருந்தன? முருகன் சம மதிப்பெண் உடைய கேள்விகள் கொண்ட தேர்வு எழுதினான். அவன் 10 கேள்விகள் தவறாக எழுதினான். இதில் சரியான மதிப்பீடு 60% ஆனது. தேர்வில் எத்தனை கேள்விகள் இருந்தன? ஆப்ஷன் சி, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 25. 25 கேள்விகள் அந்த வினாவில் இருந்தது, வினாத்தாளில் இருந்தது. 25 ஆன்சர், 25. அடுத்து 59வது பாருங்கள். பின்வருவனொற்றுள் எவை வேறுபட்டிருக்கிறது? ஏ 4 சக்கர வாகனம் இஸ்டு சாலை, பி கப்பல் இஸ்டு கடல், சி விண்வெளிக்கலன் இஸ்டு விண்வெளி, டி வானூர்தி இஸ்டு விமான ஓட்டி. இது வேறுபட்டிருப்பது வானூர்தி, அதில் இருக்கிறது விமான ஓட்டி அப்படிங்கிறது வேறுபட்டு இருக்கக்கூடியது. அடுத்து 60வது பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் 2 என்பது பி ஆகவும், 3 என்பது எண்ணாகவும், 9 என்பது கியூ ஆகவும், 5 என்பது ஆர் ஆகவும், 4 என்பது ஏ ஆகவும், மற்றும் 6 என்பது பி ஆகவும் இருக்க 5, 5, 9, 9, 4, 2, 3 அதாவது 5, 9, 9, 4, 2, 3 எண்களின் குறியீடு எவ்வாறாக அமைய பெறும்? பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் 2 என்பது பி ஆகவும், 3 என்பது எண்ணாகவும், 9 என்பது கியூ ஆகவும், 5 என்பது ஆறாகவும், 4 என்பது ஏ ஆகவும், மற்றும் 6 என்பது பி ஆகவும் இருக்க 5, 9, 9, 4, 2, 3 எண்களின் குறியீடு எவ்வாறாக அமைய பெறும்? இதற்கு சரியான விடை ஆர் கியூ கியூ ஏ பி என். ஆர் கியூ கியூ ஏ பி என் இதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், வரைபடத்தின் காலி இடத்தை நிரப்புக. இதற்கு பார்த்தாலே தெரியும் சி தான் ஆப்ஷன், ஆப்ஷன் சி. 62வது வினா பாருங்கள். காலை 6:40 ராகேஷ் வீட்டை விட்டு புறப்படுகிறார். ராகுலின் வீட்டை 25 சென்றடைகிறார். அவர் காலை உணவை 15 முடித்து கொண்டு அவர்களது அலுவலகம் சென்றடைய மேலும் 35 ஆகிறது. அவர்கள் எத்தனை மணிக்கு ராகுலின் வீட்டிலிருந்து அலுவலகம் செல்ல புறப்பட்டிருப்பார்கள்? காலை 6:40 ராகேஷ் வீட்டை விட்டு புறப்படுகிறார். ராகுலின் வீட்டை 25 சென்றடைகிறார். அவர்கள் காலை உணவை 15 முடித்து கொண்டு அவர்களது அலுவலகம் சென்றடைய மேலும் 35 ஆகிறது. அவர்கள் எத்தனை மணிக்கு ராகுலின் வீட்டிலிருந்து அலுவலகம் செல்ல புறப்பட்டிருப்பார்கள்? இதற்கு சரியான விடை முற்பகல் 7:20 முற்பகல் 7:20. அறிஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மானிடர்கள் என இம்மூன்றையும் குறிக்கும் படம் எது? பாருங்கள் இதுக்கு மூன்றையும் கொடுக்குதுன்னா இதுக்கு சி தான். ஏன்னா அறிஞர்களும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் வேறு தான், அவங்களும் மனிதர்கள் மானிடர்களாக தான் இருக்க முடியும். அறிஞர்கள் ஒன்றும் அவங்க வந்து வேறு ஆள் கிடையாது. அறிஞர்களும் மனிதர்கள் தான், தொழில்நுட்ப வல்லுநர்களும் மனிதர்கள். அப்போ மானிடர்களுக்குள்ளே அந்த ரெண்டு பேரும் இல்லைங்களா, அதை குறிக்கிற விதமாக தான் இந்த மூன்று, ஒரு வட்டத்துக்குள்ள 2 வட்டங்கள் சேர்ந்துருக்கு இல்லைங்களா. அறிஞர்கள் உள்ள ரெண்டும், அறிஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள், அதுக்குள்ளே இருக்கிற பெரிய ரவுண்டு எதை குறிக்குது? மானிடர்களை குறிக்குது. அடுத்து பாருங்கள் 64வது வினா. ஒரு சங்கேத மொழியில் POLICE அதாவது போலீஸ் என்பது ECILOP என குறிக்கப்பட்டால் CULPRIT என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? இதற்கு சரியான ஆன்சர் TIRPLUC. TIRPLUC. தற்போது அடுத்த 65வது வினா பாருங்கள். தற்போது தந்தையின் வயதை விட 5 ஆகும். தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை விட 5 ஆகும். திருப்பி ரீட் பண்ணுறேன். தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை விட 5 ஆகும்.
நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகன் வயதை விட நான்கு மடங்கு அதிகம் என்றால் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதை கண்டுபிடிக்கவும். என்னோட வினா நல்லா உள்வாங்க. தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை விட ஐந்து மடங்கு ஆகும். நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகன் வயதை விட நான்கு மடங்கு அதிகம் என்றால் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதை கண்டுபிடிக்கவும். இதற்கு சரியான விடை மகன் 12 வயது, தந்தைக்கு 60 வயது. அடுத்து 66வது வினா பாருங்க. கீழ்கண்ட வார்த்தைகளை ஆங்கில அகராதிப்படி வரிசைப்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு சரியான விடையே தான் வரும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படிங்கிறது வரும், செகண்ட் ஒன் ஃபீட் அப்படிங்கிறது வரும், தேர்ட் ஒன் FRET அப்படிங்கிறது வரும், ஃபோர்த் ஒன் FURL. அடுத்து பாருங்கள் 67வது வினா. ஒரு செஸ் விளையாட்டு போட்டியில் 6 விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு ஆட்டக்காரருடனும் ஒரு முறை மட்டுமே விளையாடுகிறார், போட்டியில் எத்தனை ஆட்டங்கள் ஆடியிருப்பார்கள்? நல்லா கேள்வியை உள்வாங்க. ஒரு செஸ் விளையாட்டு போட்டியில் 6 விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு ஆட்டக்காரனும் ஒரு முறை மட்டுமே விளையாடுகிறார், போட்டியில் எத்தனை ஆட்டங்கள் ஆடியிருப்பார்கள்? 15 ஆட்டங்கள். ஆப்ஷன் பி 15 ஆட்டங்கள். அடுத்து கேள்வி அடையாளம் உள்ள கட்டத்தை நிரப்புக. ஏ இ கேள்வி அடையாளம், ஓ யு. இதற்கு சரியான விடை டி ஆப்ஷன். ஓகேங்களா, ஐ அப்படிங்கிறது ஏஇஐஓயு இல்லையா, அதான் அப்போ ஐ வரும், டி ஆப்ஷன். அடுத்து 69வது வினா பாருங்கள். ஒரு வாத்து இரு வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது, ஒரு வாத்து இரு வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது, ஒரு வாத்து மத்தியில் உள்ளது, அங்கு எத்தனை வாத்துக்கள் உள்ளன? ஒரு வாத்து இரு வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது, ஒரு வாத்து இரு வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது, ஒரு வாத்து மத்தியில் உள்ளது, அங்கு எத்தனை வாத்துக்கள் உள்ளன? மொத்தம் 3 வாத்துக்கள் உள்ளன. மொத்தம் 3 வாத்துக்கள் உள்ளன. ஆப்ஷன் பி. அடுத்து 70வது வினா பாருங்கள். கீழே உள்ள வரிசையில் அடுத்து வருவது எது? இதுக்கு நீங்கள் பிக்சரை பார்த்துக்கோங்க. இதுக்கு சரியான விடை ஏ ஆப்ஷன். இதை பிக்சரை பார்த்துட்டு அப்படியே விடையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதற்கு விடை ஏ ஆப்ஷன். அடுத்து 71 விடுபட்ட எண்ணெய்க்காங்க. இதுவும் பிக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. முக்கோணம், 3 முக்கோணங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் நடு முக்கோணத்தில் மட்டும் சென்டரில் கேள்வி அடையாளம் கேட்டிருக்காங்க இல்லையா, நம்பர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதற்கு ஆன்சர் வந்து பி 23. அடுத்து 72வது கேள்வி பாருங்கள். இவற்றில் எது பெரியது? 0.9999 0.00001 0.00025 மற்றும் 1. இவற்றில் பெரியது என்ன? பார்த்தாலே தெரியும், ஒன்று தான் பெருசு இல்லைங்களா. சி ஆப்ஷன் 1. 73வது கேள்வியை பாருங்கள். 73வது வினா பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் மிகப்பெரிய பின்னம் எது? இதில் வந்து பாருங்கள் ஏ 7/8, பி 6/7, சி 8/10, டி வந்து 8/9 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பெரிய பின்னம் வந்து மிகப்பெரிய பின்னம் 8/9. அடுத்து பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோண வடிவங்கள் காணலாம்? இந்த படத்தை நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு முக்கோண வடிவங்கள் எத்தனை அப்படின்னா மொத்தம் இதில் 28, ஏ ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், இந்த கேள்வி நல்லா படித்து பாருங்கள். 75 ஆதித்யாவின் சகோதரி பானு ஆவார், ஆதித்யாவின் சகோதரி பானு ஆவார், பாரத் என்பவர் ஜெயந்தின் தந்தை ஆவார், நிலா என்பவர் பானுவின் தாயாவார். ஆதித்யா மற்றும் ஜெயந்த் இருவரும் சகோதரர்கள் எனில் பாரத்திற்கு நிலா எவ்வாறு உறவாகிறார்? ஆதித்யாவின் சகோதரி பானு ஆவார், பாரத் என்பவர் ஜெயந்தின் தந்தை ஆவார், நிலா என்பவர் பானுவின் தாயாவார். ஆதித்யா மற்றும் ஜெயந்த் இருவரும் சகோதரர்கள் எனில் பாரத்திற்கு நிலா எவ்வாறு உறவாகிறார்? இதற்கு ஆப்ஷன் டி மனைவி அப்படிங்கிறது சரியான விடை. டி ஆப்ஷன் மனைவி. அடுத்து 76வது வினா பாருங்கள். கீழே உள்ள வார்த்தைகளில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ ரோஜா, பி மல்லிகை, சி சாமந்தி, டி மொட்டு. பாருங்கள் மற்ற மூணுமே அந்த மலர்களுடைய பெயரை கொடுக்குது, இந்த வந்து மொட்டு அப்படிங்கிறது மலரோட நிலையை குறிக்கிறது இல்லையா. அப்போ டி தான் சரியான ஆப்ஷன், ஏன்னா இதான் வேறுபட்டு இருக்குது, டி மொட்டு. அடுத்து பாருங்கள், வரைபடத்தில் காலி இடத்தை நிரப்புக. இதுக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். நல்லா படத்தை பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 78வது வினாவும் பாருங்கள். வரைபடத்தில் காலி இடத்தை நிரப்புக. அந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வரக்கூடிய அந்த பிக்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி வரும். அடுத்து 79வது வினா பாருங்கள்.
கேள்விக்குறியிட்ட இடத்தில் வரும் படம் எது? இதில் கேள்விக்குறி இடத்துல வர படம் வந்து சி ஆப்ஷன், சரிங்களா. அடுத்து 80வது வினா பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எண் என்ன? 3, 9, 27, 81- அப்படின்னு கொடுத்துட்டு 729 கொடுத்துருக்காங்க. இதில் விடுபட்ட எண் வந்து 243. சரி நண்பர்களே, இந்த 80 குவஸ்டின் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதோட என்னோட நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு டிஎன்எஸ் யூஎஸ்ஆர்பி டெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ஒரு போலீஸாக எனது வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எனது கோரிக்கை, நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற அருமையான வீடியோக்களோட மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சீனிவாசன்.